Hello viewers, I'm Aitli. In 9th Max Algebra, example 3.5 in the video. Question paarenga, if p of x is equal to 4x square minus 3x plus 2x cube plus 5 and qx is equal to x square plus 2x plus 4, then find p of x minus q of x. So, just p of x yon, q of x kuduthirukkaanga, subtract panna solirukkaanga. Na p of x avanga kuduthirukkaangale, adukku badhila adoda value ezhudikiren. 4x square minus 3x plus 2x cube plus 5. இங்க minus கொடுத்திருக்கிறதுனால நம்ம இங்க minus போட்டுக்கணும். அப்புறம் q of x ஓட வேல்யூ. Q of x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா x square plus 2x plus 4 இருக்கு. 1 க்கு மேல நிறைய இருந்தாலே நிறைய டம்ஸ் இருந்தாலே கண்டிப்பா நம்ம பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போட்டுட்டு தான் எழுதணும். மைனஸ் கண்டிப்பா பிராக்கெட் போடணும். பிராக்கெட் நிறைய பேர் போடாம தப்பு பண்ணிடுறாங்க. பிராக்கெட் போடாம போட்டா என்ன ஆயிடும்னா x square க்கு மட்டும் மைனஸ் வந்துரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் பின்னாடி எத்தனை டம் இருந்தாலும் எல்லா டம்க்குமே இந்த மைனஸ் வந்து போகும். சரி, இது எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் டூ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஃபைவ் இருக்கா? இப்போ மைனஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்கெட் மைனஸ்க்கு அப்புறம் ப்ராக்கெட் இருந்ததுதான். ப்ராக்கெட்குள்ளே இருக்க எல்லாத்துக்கும் சைன் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே ப்ளஸ்னால நான் எல்லாமே மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர். இப்போ லைக் டேர்ம் சால்வ் பண்ணணும். லைக் டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸ் ஸ்கொயர் சால்வ் பண்ணிக்கணும். அது மாதிரி எக்ஸ் டேர்ம் இருந்துச்சுன்னா எக்ஸ் டேர்மோட சால்வ் பண்ணிக்கணும். வேற எதுவும் லைக் டேர்ம் இல்லை, கியூபு அண்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட்டை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது இதோட சால்வ் பண்ணிக்கணும். இதுதான் ரூல். இது இந்த மாதிரி கோடெல்லாம் போட வேணாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் போடுறேன். இப்போ பாருங்க, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபோர் மைனஸ் ஒன் என்ன ஆகிடும்? த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ பாருங்க, மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ்னா மைனஸ் ரெண்டு இருந்தால் மைனஸ்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்ம சைன் போட்டுக்கணும். எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸை நம்ம அப்படியே போட்டுக்கணும். இங்கே டூ எக்ஸ் கியூபுக்கு காம்பினேஷன் கிடையாது, அதாவது கூட சால்வ் பண்ணுறது எதுவும் கிடையாது, அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் வந்து ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டிசைட் பண்ணி சால்வ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.